தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 நாள் தான் நீட் எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 8 நாளில் நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுத போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் செய்ய போகிற ப்ராக்டிஸில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக தெரியும். என்ன விஷயம்னா, நெகட்டிவ் மார்க் வராமல் எப்படி நாம் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாளில் அட்லீஸ்ட் கடைசி 2 நாள் விட்டு ரிமைனிங் இருக்கிற ஒரு 6 நாளில் ஒரு நாளுமே மதியத்துக்கு மேலே 2 to 5க்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க, மார்க் டெஸ்ட்டு. ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் எழுதும் போது நான் சொல்ல போகிற விஷயங்களை அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது இல்லை, இது சரி வரல, தவறாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுடலாம். ரைட்டுங்களா? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் நம்ம வராமல் எப்படி நம்ம எக்ஸாமை எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமை நேரடியாக போய் அங்கே எழுதாமல், எக்ஸாமில் எழுதும்போது அங்கே அப்ளை பண்ணாமல், நீங்கள் வீட்டில் எழுதும் போது நீங்கள் 2 to 5 அந்த 3 மணி நேரம் எழுதணும் டெஸ்ட்டு. ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு தான் எழுதணும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தவறான விடைக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்றதை நீங்கள் எழுதுங்க. தவறான விடையாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும், தவறான விடைன்னு அர்த்தம் இல்லை, ஒரு 10 கொஸ்டின் தெரியாமல் இருக்குன்னா அந்த 10 கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள், பபுள் ஷேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணுறீங்க, வேல்யூவேஷன் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி வேல்யூவேஷன் பண்ணும்பொழுது எது இதெல்லாம் தவறு இருக்கோ, அந்த எத்தனை நம்பர் ஆஃப் தவறு அப்படின்றத நீங்கள் தனியாக எழுதிங்க. ஒரு 10 கொஸ்டின் தப்பாக எழுதிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற அந்த 10 கொஸ்டினை மட்டும் நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணும்பொழுது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் சரியாக இருக்கோ, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் சரியாக இருக்குதுன்னா 1 கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னு போட்டு அதை டோட்டல் பண்ணுங்கள். தவறாக இருக்கிற கொஸ்டின்லாம் இருக்குல்ல, நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு, அந்த தவறாக இருக்க கொஸ்டின் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து -1 மார்க் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 4 மார்க் போடுறீங்க இல்லையா, சரியாக இருக்கிற கொஸ்டினுக்கு அதனுடைய மார்க் எவ்வளோ, மைனஸ் மார்க் எவ்வளோ வருது, அதுலேருந்து இதை கழிச்சிட்டு போட்டிங்கன்னா டோட்டல் மார்க் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத அந்த ப்ராபபிலிட்டி செக் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம், நீங்கள் சரியாக எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சரியான கொஸ்டினுக்கு 4 மார்க் எழுத போகிறீங்க, 4 மார்க் வந்துடும் உங்களுக்கு, அது பிரச்சனை கிடையாது. தவறான கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா -1 மார்க் வரும், அதுவும் உங்களுக்கு தெரியும். 720 மார்க் நமக்கு வருது, 180 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. 180 கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா, இந்த 10 கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்படி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 10 கொஸ்டினும் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு -10 மார்க். இல்லை 10 கொஸ்டினும் தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணுறீங்க, 10 கொஸ்டினுமே மேபி உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 40 மார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? இங்கே 10 மார்க் போனால் போகுது, ஆனால் இங்கே 40 மார்க் நமக்கு கிடைக்கும். ஆனால் சார் இது வந்து 10 சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது. இல்லை 10 தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கா நம்ம அட்டன் பண்ணும்பொழுதுனா அதுவும் இருக்காது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 50% எடுத்துக்கலாம். தெரியாத கொஸ்டின் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணும்பொழுது அந்த 10 கொஸ்டினில் 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஆன்சர் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு 20 மார்க் நமக்கு கிடைச்சிரும். 5 கொஸ்டினுக்கு தவறாக ஆகிடுச்சு, -5 மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க தெரியாத கொஸ்டின்னு சொன்னால், இந்த 10 கொஸ்டின் அட்டன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு 50%லேருந்து ஒரு 40% மினிமம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம், தவறாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. ரைட்டுங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் நீங்கள் தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் பபுள் ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்ததை வச்சு நிச்சயமாக இது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு 4 ஆன்சரில் தெரிய வரும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் பபுள் ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை நான் வந்து கண்கூடாக ப்ராக்டிஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்துருக்கேன். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அவங்க எழுதும்போது நாம் சொல்கிற விஷயம் கூட என்னென்னா, நீங்கள் தவறாக இருந்தாலும் எழுதுங்க அப்படி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்கிறது. தவறாக இருந்தாலும் எழுதும்பொழுது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம். தவறான கொஸ்டின் 20-25 கொஸ்டின் மினிமம் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குது. அதில் எழுதும்போது அவங்க குறைஞ்சது அந்த 25 கொஸ்டின் எழுதுறாங்கன்னா அந்த 25ல 10லேருந்து இல்லை 9லேருந்து 10 அல்லது 11 இதுக்குள்ளே வந்து சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. எல்லா மாணவர்களுக்குமே சரியாக தான் இருந்திருக்கு அவங்க தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணும்பொழுது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். அதற்கு முன்னதாக நீங்கள் வீட்டில் அடுத்த 6 நாட்களில் எழுத போகிற மார்க் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை விடாமல் அட்டன் பண்ணி பபுள் ஷேட் பண்ணுங்கள். 3 மணி நேரத்தில் எக்ஸாமை க்ளோஸ் பண்ணுங்கள். எழுதிட்டு இங்கே கரெக்ஷன் பண்ணுங்கள், வேல்யூவேஷன் போடுங்க. வேல்யூவேஷனில் அன்றைக்கி தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டவுட்டாக இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டினில் எவ்வளோ சரியான மதிப்பெண் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சரியாக இருக்கும். ரைட்டிங்களா? நீங்கள் அட்டன் பண்ண போகிற தெரியாத கொஸ்டினில் கண்டிப்பாக நீங்கள் 50% போகாமல் இருந்தால் கூட ஒரு 40-30% நிச்சயமாக சரியாக வரும்.
பத்து கொஸ்டின் தெரியலாம் நிச்சயமாக ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆன்சர். அதனால் தவறு இருக்காது, தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதற்காக தான் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு தெரியாத கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு சார் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. தெரிவிச்சிங்கன்னா அதை நான் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.